இப்ப நம்ம ஸ்விப்ல மெர்ஜ் ஸ்மூத் ஃபேஸ் அப்படிங்கற ஆப்ஷன் மெர்ஜ்ல எப்படி ஸ்மூத்தா ஃபேஸ் குடுக்குறதுன்னு பாப்போம். ஒரு லைன் ஸ்கெட்ச்ல நான் ஜஸ்ட் சர்க்கிள் ஒன்று போட்டு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சா நம்ம இது யூஸ் பண்ணி நான் ஜஸ்ட் இந்த பக்கம் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், அந்த லைன் பக்கத்துல இன்னொரு லைன் வரைஞ்சிக்கிட்டேன். இப்ப நான் ஸ்விப்ல மெர்ஜ் ஸ்மூத் ஃபேஸ் அப்படின்ற ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஸ்விப்பை கிளிக் பண்றேன். இப்ப நான் ஸ்விப்பை கிளிக் பண்ணிட்டு அந்த சர்க்கிள் ப்ரொஃபைல கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணிட்டு அந்த லைனை கிளிக் பண்றேன். பாருங்க எனக்கு ஸ்ட்ரைட் லைனா அது எக்ஸ்க்ளூட் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஸ்ட்ரைட் லைன் பார்த்த நான் கொடுத்துட்டேன், சோ எனக்கு ஸ்ட்ரைட் லைனா எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சு. இப்ப நான் இதுக்கு ப்ரொஃபைலுக்கு ஒரு பாத் கொடுக்கணும். அது வந்து கைட் கர்வ்ன்ற ஆப்ஷன் பட்டன்ல கிளிக் பண்ணி நான் செலக்ட் பண்றேன். இந்த கர்வை செலக்ட் பண்றேன். பாருங்க அந்த கர்வேச்சரை, இந்த கர்வேச்சருக்கு எனக்கு ஸ்மூத்தா எனக்கு அந்த சர்ஃபேஸ் வளைஞ்சிருக்கு. திரும்ப இன்னொரு லைனை செலக்ட் பண்றேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸ்கெச் டூ, சோ ஸ்கெச் டூ அண்ட் ஸ்கெச் த்ரீ நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த லைனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாத்ல இருந்த அந்த ஸ்ட்ரைட் சாலிட் மாடல் இந்த பாத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஸ்மூத்தா கர்வேச்சரா மாறிடுச்சு. இதுதான் மெர்ஜ் ஸ்மூத் ஃபேஸ்ன்ற ஆப்ஷனு. ஸோ இப்போ அந்த மெர்ஜ் ஸ்மூத் ஃபேஸ் இல்லை அப்படின்னா விதவுட் மெர்ஜ் ஸ்மூத் ஃபேஸே எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக லெஃப்ட்ல பாருங்க உங்களுக்கு ஒரு டைலாக் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த டைலாக் பாக்ஸ்ல மெர்ஜ் ஸ்மூத் ஃபேஸ்ன்ற டிக் இருக்கு, அந்த டிக் எடுத்து விட்டுறேன். இப்போ நம்ம பார்த்தது டிக்கோட அதாவது மெர்ஜ் ஸ்மூத் ஃபேஸ். ஸோ நான் ஓகே பண்ணி அதோட இமேஜ் ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிடறேன். ஃபுல் ஃபினிஷ்டா பாத்துங்க, ஃபுல் ஃபினிஷ்டா எப்படி இருக்குன்னு. ஃபுல் ஃபினிஷ்டா நமக்கு இவ்வளவு சர்ஃபேஸ் ஃபினிஷா இருக்கு. ஸோ இப்போ எனக்கு இடையில எதுவுமே பார்ட் மாடல்ஸ் இல்லை. ஸோ திரும்ப நான் எடிட் பண்றேன், ஸ்விப்பா எடிட் பண்ணி அந்த மெர்ஜோட டிக்கை நான் எடுத்து விட்டுறேன். ஸோ எனக்கு ஒரு டைலாக் பாக்ஸ்ல டிஸ்பிளே ஆகுது, இது ஃபெயில் ஸ்மூத் ஃபேஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லுது. நான் அதை அக்செப்ட் பண்றேன். இப்போ அக்செப்ட் பண்ண உடனே எனக்கு இந்த பாட்டிலோட ரெண்டு மூடி அந்த எண்டிங்ல கர்வேச்சர்ல எண்டில் ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, அதுக்குதான் அந்த ஆப்ஷனு. இது ஸ்மூத் ஃபேஸ் கிடைக்காது. அந்த ஸ்மூத் ஃபேஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றதுலாம் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஸ்மூத் அந்த ஸ்பேஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். பாருங்க எனக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்கு. 1, 2, 3 எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல எனக்கு மாறும். இதான் மெர்ஜ் விதவுட் ஸ்மூத் ஃபேஸ், மெர்ஜ் வித் ஸ்மூத் ஃபேஸ். பாருங்க இப்ப எனக்கு தனித்தனி ஆப்ஜெக்டா தனித்தனி இமேஜா எனக்கு தனித்தனி மாடல்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இது ஒரு ஆப்ஷன் மெர்ஜ்ல. இதே நம்ம ஸ்விப்ல ஃப்ளோ பாத் அண்ட் ஃபர்ஸ்ட் கைட் கர்வ் அது எப்படி கொடுக்கறது, செகண்ட் கைட் கர்வ் எப்படி கொடுக்கறதுன்னு பார்ப்போம். அதுக்காக நான் ஒரு இதை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்ப நான் ஸ்விப் போறேன். ஸ்விப்ல ஒரு ப்ரொஃபைல செலக்ட் பண்ணிட்டேன். ரெஃபரன்ஸ் லைனை நான் பார்த்த செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்ட்ரைட்டா எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சு. இப்ப நான் ஸ்விப் பண்ணணும். ஸோ இப்ப நான் ஸ்விப் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு பாத் வந்து ஃபர்ஸ்ட் கைட் கர்வ் நான் செலக்ட் பண்றேன். அதே மாதிரி கைட் கர்வ், ஃபர்ஸ்ட் கைட் கர்வ். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கைட் கர்வ்ல எனக்கு எப்படி வளைஞ்சிருக்குன்னு பாருங்க. சரி இப்போ ஃபர்ஸ்ட் கைட் கர்வ்ல எனக்கு வளைஞ்சிருச்சு. இப்போ நான் செகண்ட் கைட் கர்வ செலக்ட் பண்ணோன்னா என்ன வளருதுன்னு பாருங்க. இந்த பக்கம் கைட்ல எனக்கு எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு. இந்த அந்த கைட்ல என்ன கர்வ் இருக்கோ அந்த கர்வ்ல எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு. எனக்கு அந்த 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 ஒரு ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு. அதே மாதிரி இப்ப நான் இந்த பக்கம் இருக்கிறதையும் செலக்ட் பண்ணலாம், தேர்ட் கைட் கவியும் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கைட் கவியும் நான் செலக்ட் பண்றேன். பாருங்க எனக்கு இந்த பக்கமும் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு. ரெண்டு பக்கமே அந்த கவ் அப்படியே அந்த கர்வேச்சர் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபுல்லா அந்த பாத்ல. ஆனா இந்த ஸ்ட்ரீம் லைன்ல எனக்கு எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு. இது ஒரு ஆப்ஷனு. இது ஃப்ளோ பாத் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, ஃப்ளோ பாத் ஃபர்ஸ்ட் கைட் கவ், ஃப்ளோ ஆன் செகண்ட் கைட் கவ், ஃப்ளோ ஆன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கைட் கவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃப்ளோ ஆன் ஃபர்ஸ்ட் கைட் கவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃப்ளோ பாத் ஃபர்ஸ்ட் கைட் கவ் கொடுத்துட்டேன் நான். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கைட் கவ ரெஃபரன்ஸ் வச்சு எனக்கு அது ஷேப் மாறி இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கைட் கவ கொடுக்குறேன், கொடுத்தோட பாருங்க இப்ப அந்த செகண்ட் கைட் கவுக்கு எனக்கு அந்த அதோட ஷேப்புக்கு எனக்கு மாறி இருக்கு பாருங்க. ஸோ அதோட ஷேப்புக்கு எனக்கு மாறுறதுதான் அந்த ஆப்ஷனு. இது எப்படி வேணுமோ அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். எந்த ஸ்கெட்ச்ல வேணுமோ அந்த ஸ்கெட்ச்ல செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். மாத்தினா நமக்கு மாறிடும், ஸ்கெட்சை மாத்தினா அந்த கைட் கவ் மாறிடும் எனக்கு. ஸோ அதான் இதோட ஆப்ஷனு. அப்டவுன் மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி அதை மாத்திக்கலாம். எந்த ஃபர்ஸ்ட் கைட் கவ் வேணாலும் மாத்திக்கலாம், செகண்ட் கைட் கவ் வேணாலும் மாத்திக்கலாம் ஸ்கெட்ச்ல. இது ஒரு ஆப்ஷன், கைட் கவோட ஆப்ஷனு. இதான் ஃபினிஷ்ட் ஆப்ஜெக்ட். இப்ப நம்ம ஸ்வீப்ல தின் ஸ்வீப் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ரெண்டு சும்மா ஒரு லைனும் ஒரு ரெக்டாங்கிளும் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ ஸ்வீப் போறேன். ஸ்விப்ல ஃபர்ஸ்ட் எந்த லைன் நான் எனக்கு ஸ்விப் ஆகணுமோ அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டேன். ரெஃபரன்ஸ் பார்த்து செகண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு ஸ்விப் ஆயிருச்சு.
பாத்தீங்கன்னா இப்ப நான் இதுல தின் ஃபியூச்சர்னு லெஃப்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷன் பட்டனை டிக் பண்ணி விட்டுட்டு பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள ஒரு எம்டி ஷாஃப்ட் மாதிரி எனக்கு எம்டி ஹாலோவா எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் தின் ஃபியூச்சர். இது ஒன் டைரக்ஷன் வேணும்னா ஒன் டைரக்ஷன் கொடுத்துக்கலாம், மிட் பிளைன்ல வேணும்னா மிட் பிளைன்ல கொடுத்துக்கலாம். சோ அதோட திக்னஸ் நம்ம இப்ப 2 mm இருக்கு, நான் 3 mm கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தின்னோட திக்னஸ் 2 டைரக்ஷன்ல வேணாலும் 2 டைரக்ஷன்ல கொடுத்துக்கலாம். அதோட திக்னஸ் இப்ப 2 டைரக்ஷன்ல வேணா ரெண்டு பக்கம் எனக்கு திக்னஸ் ஸ்பெசிஃபை பண்ணும். இதுல 4 mm ஸ்பெசிஃபை பண்றேன், அது ஒரு 1 mm ஸ்பெசிஃபை பண்றேன் ஜஸ்ட் டு கோ ஃபார் ஓகே. இப்ப பாருங்க எனக்கு உள்ள எனக்கு ஆலோவா எனக்கு ஒரு ஜஸ்ட் அந்த இது கிடைச்சிருக்கு, சாலிட் மாடல் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் தின் ஃபியூச்சர் யூஸ் பண்ணி கொடுக்குற மெத்தட். இப்ப நம்ம ஸ்வீப் கட் அப்படின்ற ஆப்ஷனை பார்ப்போம். ஸோ ஸ்வீப்ல நம்ம இது வரைக்கும் ஜஸ்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணோம், இப்ப ஸ்வீப்ல எப்படி கட் பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு சாலிட் மாடல் வரைஞ்சிருக்கேன், அதுக்கு மேல எனக்கு ஒரு ஒரு சர்க்கிளை போட்டு ஆஃபா கட் பண்ணியிருக்கேன். இது சர்க்கிளை போட்டு கட் பண்ணி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று ஸ்கெட்சில் வரைஞ்சிருக்கேன். இது சர்க்கிள் வரைஞ்சி லைன்ல வரைஞ்சுதான் கட் பண்ண முடியுமா அப்படின்றது இல்லை, சாலிட் மாடல்ஸை ரெஃபரன்ஸாக வச்சு கூட நம்ம கட் பண்ணலாம். நான் ஸ்கெட்சில் ஏன் போட்டிருக்கேன்னா ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக ஒரு ஸ்கெட்சில் ஆஃப் சர்க்கிள் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஆஃப் சர்க்கிள் இல்லாமல் ஒரு எக்ஸ்க்ளூடட் சர்க்கிள் ஆஃப் சர்க்கிளாவோ இல்லை ஒரு பால் மாதிரி இருந்ததோ இருந்துச்சுன்னா நீங்க அதையும் ஸ்விப் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு உங்களோட எக்ஸசைஸ் ஃபோல்டர்ல கொடுத்துருக்கு, 10th chapter நீங்க ஜஸ்ட் அதை ஸ்விப் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ இதை வச்சு நான் எப்படி ஸ்விப் கட் பண்றதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் ஸ்விப் கட்டா செலக்ட் பண்ணுங்க, ஸ்விப் கட்டா செலக்ட் பண்ணிட்டு எந்த கட் ஆகணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு எந்த லைன்ல எனக்கு ஸ்விப் ஆகணுமோ அந்த லைனை செகண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்விப் ஆயிருக்கு, ஆனா இப்போ உங்களுக்கு அது கிளியரா தெரியல. ஸோ ஓகே கொடுத்தாதான் தெரியும் அந்த இடத்துல கட் ஆனது. ஸோ இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா அது ஸ்விப்ல கட் ஆயிருக்கு, அந்த இடத்துல சர்க்கிள் போட்டு வச்சிருக்கனால அந்த சர்க்கிள் எனக்கு தெரியாம ஃபுல்லா கட் ஆயிருக்கு. இப்போ அதே இடத்துல எனக்கு சர்க்கிள் இல்லாம நான் ஒரு சாலிட் மாடல் இருந்தாலும் அதை கட் பண்ணாலும் எனக்கு கட் ஆகும். அதை எக்ஸசைஸ் போட்டல நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஸ்விப் கட்ல இருக்கிற அடுத்த சில ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ஸோ ஆப்ஷன்ஸ்க்கு அதே நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்விப்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான், அதாவது ஸ்விப் கட்டுக்கும் அதே தான். ஃப்ளோ பாத்து, கீப் நார்மல் கான்ஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் பாத் வேணுமா, செகண்ட் கைட் கர்வ் வேணுமா அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சேம் ஆஸ் ஸ்விப்ல பார்த்த மாதிரி தான் ஸ்விப் கட்டுக்கும்.